ஸ்டாண்டர்ட் வெல்கம் டு எம்சிஏ இட்ஸ் அவர் யூடியூப் சேனல் இதற்கு முன்னாடி வீடியோக்களுக்கு மிக பெரிய வரவேற்பு இருந்தது நன்றி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மென்சுரேஷனில் எக்ஸாம்பிள் 7.1 தான் பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்கான் பார்க்கலாமா த லென்ஸ் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்குலர் ஃபீல்ட் ஆர் 28 மீட்டர் 15 மீட்டர் அண்ட் 41 மீட்டர் கால்குலேட் த ஏரியா ஆஃப் த ஃபீல்ட் ஒரு க்வெஸ்சன் தென் find the cost of leveling the field at the rate of rupees 20 per meter square அப்படி கொடுத்திருக்கான் சோ முதல்ல ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஃபீல்ட் என்னன்னு பார்க்கலாமா இத பார்க்கிறதுக்கு ஹெரால்ட்ஸ் ஃபார்முலா அப்படி ஒரு ஃபார்முலா மட்டும் இருக்கு அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி given data நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம் அப்ப at a is equal to 28 meter b equal to 15 meter and C equal to 41 meter அப்படி எடுத்துக்கலாம் now S என்ன அப்படினா இது வந்து செமி பெரிமீட்டர் அப்படி சொல்வாங்க இல்லையா அதாவது A plus B plus C ஜெனரலா பாத்தீங்கன்னா ஒரு பாலிகனோட ஒரு க்ளோஸ்ட் பாலிகனோட 3 சைட்ஸோ இல்ல நம்பர் ஆஃப் சைட்ஸ் எத்தனை இருக்கோ அதை டோட்டலா ஆட் பண்ணீங்கன்னா அதோட பெரிமீட்டர் கிடைக்கும் இல்லையா அதனால by 2 போட்டதுனால இது என்ன சொல்வாங்க செமி பெரிமீட்டர் ஆர் ஹெமி பெரிமீட்டர் அப்படி சொல்வாங்க அது என்ன ஆகும் பார்க்கலாமா equal to 28 plus 15 plus 41 divided by 2 so 5 plus 1 6 6 plus 8 14 4 balance 1 5 plus 1 6 6 plus 2 8 divided by 2 84 divided by 2 இதுதான் நமக்கு answer 42 வரும் ரைட்டா வாட் இஸ் ஏரியா ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஃபீல்ட் ஷார்ட்டா ஏரியா போட்டிருக்கேன் அது ஃபார்முலா ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி ஸோ எஸ் அப்படி சொன்னேன் ஏன் எஸ் ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ண புரியுதா இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ஏ பி அண்ட் சி எல்லாமே இங்கே இருக்கு நம்ம எஸ் கண்டுபிடிச்சா தான் என்ன பண்ண முடியும் S minus A, S minus B, S minus C, 5 பண்ண முடியும் அதுக்காக தான் அப்ப equal to square root of S S equal to 42 into 42 minus A A என்னது 28 into 42 minus B என்னது 15 into 42 minus C வந்து 41 ஓகேயா இப்போ ஈக்குவல்னா வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 42 நீங்கள் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இப்படி மல்டிப்ளை பண்ணால் போதும் இல்லை ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம் 42 மைனஸ் 28 என்ன வரும் 12 மைனஸ் 8னா 4 வரும் 3 மைனஸ் 2னா 1 14 இன்ட்டு 42 மைனஸ் 15 என்ன வரும் 12 மைனஸ் 5னா 7 வரும் 3 மைனஸ் 1னா 2 வரும் இன்ட்டு 42 மைனஸ் 41னா என்ன ஆன்சர் வரும் 1 வரும் இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டில் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு லிங்க் இருக்கான்னு பாருங்கள் இந்த 14 இருக்குது 14 இன்ட்டு 3 என்ன வரும் 42 வரும் இல்லையா அப்போ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 42 வந்து 14 இன்ட்டு 3 அப்படின்னு பிரிக்கிறேன் இன்ட்டு இந்த 14 அப்படியே வச்சுக்கிறேன் இந்த 27 என்ன பண்ணுறேன் 3 இன்ட்டு 9 பிரிக்கிறேன் இன்ட்டு 1 நமக்கு தேவையில்லை ஜஸ்ட் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பேர் இருக்குதுன்னு பாருங்கள் 14 இருக்கா அப்போ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14 ஸ்கொயர் இன்ட்டு 2 3 இருக்கா 3 ஸ்கொயர் இன்ட்டு 9 என்னது இட்ஸ் ஆல்சோ 3 ஸ்கொயர் தானே இப்போ ஸ்கொயருக்கு என்ன பண்ணலாம் ரூட்டை எலிமினேட் பண்ணிடலாமா அப்போ ஈக்குவல் டு 14 இன்ட்டு 3 இன்ட்டு 3 த்ரீ த்ரீ சார் நைன் அப்போ 14 இன்ட்டு 9 எவ்வளவு 4 நைன் சார் 36 பேலன்ஸ் 3 9 ஒன் சார் 9 9 பிளஸ் 3 வந்து 12 ஸோ ஏரியா கிடைச்சு 126 மீட்டர் ஸ்கொயர் இப்போ போயிடலாம் இப்போ நம்ம கால்குலேட் தி ஏரியா ஆஃப் த ஃபீல்டு கண்டுபிடிச்சிட்டோம் எவ்வளோ வந்துச்சு 126 மீட்டர் ஸ்கொயர் இப்போ வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் லெவலிங் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் லெவலிங் பெர் மீட்டர் பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ அப்படின்னா ருபீஸ் 20 அதாவது 1 மீட்டருக்கு வந்து எவ்வளோ 1 மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து எவ்வளவு 20 ருபீஸ் அப்படின்றது அப்போ எப்படி எழுதிக்கலாம் வந்து காஸ்ட் ஆஃப் லெவலிங்
per meter square equal to rupees 20. இப்ப அவன் என்ன கேக்குறான், find the cost of leveling of the field. இப்ப அது என்ன சொல்றான், 1 meter square க்கு 20 னு கொடுத்திருந்தானா, நம்ம எத்தனை மீட்டர் ஸ்கொயர் இருக்கு, 126 மீட்டர் ஸ்கொயர் எவ்வளவுன்னு கேட்டிருக்கான். ஆஃப் தேர்ஃபோர் டோட்டல் காஸ்ட் ஆஃப் லெவலிங் ஈக்குவல் டு 126 இன்டு காஸ்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர் அளவு 20 இல்லையா, 20 ஈக்குவல் டு இது வந்து அமௌண்ட் நான் என்ன பண்ணுவோம் வந்து ரிப்பீஸ் போடணும். அப்போ 0 2 6 ஆர் 12 2 பேலன்ஸ் 1 2 2 ஆர் 4 4 பிளஸ் 1 5 2 1 ஆர் 2 அதாவது 2520. தட்ஸ் ஆல். இதுதான் என்னது டோட்டல் காஸ்ட் ஆஃப் லெவலிங் ஆஃப் த கிவன் ஃபீல்ட். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே ஃபைன், உங்களுக்கு இந்த கணக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போல சம்ஸ் வந்து உங்களுடைய எக்ஸசைஸ்ல இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. புரியலை அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு மீண்டும் மற்றொரு வீடியோ அதை வந்து உங்களுக்கு போடுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.